தமிழ்நாட்டிலே மிக உயரமான மலையில ஒன்று இந்த அகத்தியர் மலை. கடல் மட்டத்திலிருந்து 6129 அடி உயரத்தில் இருக்கிற அகத்தியரை தான் நாம பார்க்க போறோம். சிவபெருமானுக்கு வலது கையா செய்யப்பட்ட அந்த அகத்தியர் முனிவரை தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அகத்தியர் மலைன்னு சொன்னானே 3 நாள் ஒரு ட்ரெக்கிங். செம்ம பீஸ்புல்லா ரொம்ப என்ஜாயான பார்க்கற அவ்வளவு ஒவ்வொரு பிளேஸும் பார்க்கற அப்படியே கண்ணல ஒத்திக்கலாம். அது மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸை நம்ம இந்த அகத்தியர் மலையில நம்ம பார்த்துருக்கோம். அதோ முதல் முறையான இந்த அகத்தியர் மலையை நம்ம ஏறும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நாங்கள் வீக் வீக் ட்ரெக்கிங் பண்ணுறதால எனக்கு இந்த அகத்தியர் மலை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நார்மல் ட்ரெக்கிங் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டே பார்ட் டூ கண்டினியூ. ஃப்ரெண்ட்ஸ் செம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இதில் சொர்க்கத்தில் வெயில் அடிக்குமான்றலாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ கிட்டத்தட்ட 10 மணிக்கு நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். வந்த வழியில் எல்லாமே ஃபால்ஸ் தான். நம்ம ஊர்லலாம் ஒவ்வொரு ஃபால்ஸை தேடி போவோம்ல. இந்த அகத்தியர் மலைக்கு வந்தால் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 7-8 ஃபால்ஸ் பார்த்துட்டோம். பெரிய பெரிய ஃபால்ஸ் ஒரு 2-3. அந்த ஃபால்ஸில் நடந்து வர டேஞ்சரான ஒரு பிளேஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம காட்டியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அகத்தியர் நம்மளுக்கு பின்னாடிக்கிற அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். தரமான ஒரு ஒர்த் பாயிண்ட். இங்கே பாருங்க, இது மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ஏறி போனால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஓ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே பாருங்கள் அந்த மலை, அந்த பச்சை பசின்னு. இப்போ வந்து நம்ம இந்த பில்லு, இந்த பில்லு பேர் என்ன ப்ரோ? லெமன் கிராஸ். லெமன் கிராஸ். நம்ம போகிற மலையில் எல்லாரையும் நம்மளை பாதுகாப்பாக இந்த வந்து ஃபாரஸ்ட்டை வந்து பசுமையாக வைக்கிறது வந்து இந்த பில்லு தான், லெமன் கிராஸ். இந்த பில்லை வந்து எடுத்து மோந்து பார்த்தா லெமன் மாதிரி வாசனை அடிக்கும். இதில் டீக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதையே நம்ம கேள்விப்பட்டோம். நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்கோமா, இப்போ நாம் 3 பேர் மட்டும் போயிருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு 17 பேர் அவங்க போய் பேஸ் கேம்பில் சேர்ந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். நம்ம ஸ்லோவாக வந்து வந்துட்ருக்கோம். நம்ம அங்கங்கே குளிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டுருக்கிறதால லேட்டாக போய் பார்க்கோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. கல்லட முடியாதே, கல் வந்து பதிச்சிட்ருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பாறையில் நடந்து போகும்போது கல் பதிச்சுட்டு இருப்பாங்களே, அது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் சமனான பாதை தான் இப்போ நான் நடந்து போகிறது. அவ்வளோ கடினமான பாதைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஈஸியாக தான் இருக்குது எங்களுக்கு. ஈஸி, நாங்கள் என்ன வாரம் வாரம் ட்ரெக்கிங் போகிறதால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான், நடக்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்களா. கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். உண்மையாக சொல்லுன்னா கிட்ட பேஸ்லேருந்து நம்ம வந்து இறக்கி விட்டாங்களே. நம்மளை எங்கே இறக்கிவிட்டாங்க? ஓடக்காடு. ஓடக்காடுலேருந்து அங்கே வரைக்கும் 3-4 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. செக்கிங் பாயிண்ட்லேருந்து ரொம்ப தூரம் தான் நம்ம. இந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும். சந்தோஷமாக, சேடாக, கஷ்டம், இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பதிவிட்டுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செங்குத்தாக ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா? ஒரு 70 டிகிரியில் இருக்குமா? ஒரு அப்படி இருங்க, அப்படி இருங்க. கஷ்டப்பட்டு தான் அந்த அகத்தியர் மலைக்கு ஏறி வராங்க. உங்கள் பேர்? என் பேர் மாணிக்கம். மாணிக்கம். இன்னொரு பேர் என்ன? மாணிக் பாஷா. மாணிக் பாஷா. உங்கள் பேர் என்ன? கொஞ்சம் சொல்லிட்டா இப்போ மூச்சு திணறது, அதனால் அவர் நீ லேட்டாக சொல்கிறன்றாரு. சரி வாங்க பார்க்கலாம். ப்ரோ ப்ரோ, என் பேர் மாணிக்க இல்லை. மாணிக்க இல்லையா? மச்சான் என் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? ராக்கெட் ராஜா. ராக்கெட் ராஜா. நீங்கள் ராக்கெட் ராஜா? இவர் அவர் நான் சங்க சக்கர் ராஜா. சங்க சக்கர் ராஜா. ஃப்ளைட்டு குமார். ஃப்ளைட்டு குமார். பல்பு பரமசிவோ. கிரிபுரோ வந்து இந்த மேடை யார் நான் மட்டும் போதுன்னு சொன்னார். இவரை நம்பி பாஸ்டா ஒடியாந்தா. அங்கே ஒரு மேடை தெரியுதுல்ல, இந்த கிரீன் கலர் மாதிரி, அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க. ஓ மை காட், அங்கே பாருங்க அந்த கிரீன் கலர் மாதிரி தெரியுதுல்ல கை காட்டுறோம்ல, அங்கே போயிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி பெருசாக ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக. ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கலாம் கை காட்டுறேங்களே. அங்கே தான் வந்து நம்ம பசங்க எல்லாம் நடந்து போகிறாங்க. இங்கே ட்ரெக்கிங் வந்து ஒரு 100 பேரில் நாளைக்கு அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குல்ல, குட்டி ஒரு மலை, அந்த மலையை தான் நம்ம ஏற போகிறோம். சாவு பைத்தியம் காட்டுறது பாருமா பார்க்குறதுக்கே. அவர் அப்படியே செங்குத்தா, அதில் தான் அந்த கயிறு கட்டி ஏறுது. அதிகமான அட்டைப்பூச்சி இருக்கிற இடம் எல்லாமே அதுதான். அதை வந்து சவாலை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே வந்து இன்னும் 1 ஹவர் பக்கம் ட்ராவல் இருக்குமா ட்ரெக்கிங். நம்ம கூட ஒரு 5 பேர்,
இன்னும் ரெண்டு பேர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கினாங்க. அவர்தான் அவர்தான் இவர் பேர் மாடிக்கு பாஷா ராக்கெட் ராஜா. ரெண்டு பேரும் இவர் பேரவா? சரிங்க சரிங்க, வாங்க பார்க்கலாம் அது மேலே எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்க்கறதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசின்னு. அது மேகம் மட்டும்லாம் நம்ம லக்கு, உண்மையாக சொன்னால் ரெயின் வரலை, அதனால் நம்ம சேஃபாக சீக்கிரம் நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் அவ்வளோ தூரம் நடக்கணுமா? ஓ மை காட், வெயில் வேறுங்க பார். சன்செட் குளித்திங், நம்ம மலை வாக்கிங் ட்ரெக்கிங் தான் போயிட்டுருக்கோம். நானும் காலைல ஏறேன் ஏறேன் ஏறேன், ஏறிட்டே இருக்க 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். செக்கிங்லாம் முடிஞ்சு இப்போ டைம் வந்து 2 மணி, 2:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4.5 மணி நேரமாக ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் அகத்தியரணும், அகத்தியரோட ஃபஸ்ட்டு கேம்ப்பு, ஃபஸ்ட் டே வந்து செட் இருக்குது, அந்த கேம்ப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அடர்ந்த காட்டில். ஊ பங்கம் 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 பங்கமாக இருக்குது, எங்கே பார்த்தாலே அருவி. இப்போ வந்து இங்கே இந்த சீசனில் வந்து, இந்த சீசனில் இங்கே வந்து மழை பெய்யல போல, இங்கே அருவியே வரல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓ சொல்லவே தேவையில்லை. இங்கே பாருங்க, சொர்க்கம் நடுவிலே. அது மாதிரி டான்ஸ் போட்டு போகணும், அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அகத்தியர்மலை, அகத்தியர்மலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா அகத்தியர்மலை நாங்கள் ஃபஸ்ட்டு டே இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அட்வென்ச்சர் எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான், அவ்வளோ ஈஸியாக, ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ். எல்லாருக்கும் ட்ரெக்கிங் போகிறவங்க, நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிற பழக்கம் இருக்கிறதால நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கோம், அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. அதனால் நம்ம ஈஸியாக எந்த கால் பெயின் இது வரைக்கும் எதுவும் தெரியல. நம்மளுக்கு பின்னாடி கேர்ள்ஸு நிறைய பெரியவளுங்க எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, அவனால் கஷ்டப்பட்டு. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் அகத்தி இருக்குது. லைஃப்பில் ஒரு டைமையாவது வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு பல பேரோட கனவு, அது என்னுடைய ஒரு கனவாக, அது வந்து நாளைக்கு தான் அதை நிறைவேற்ற போகிறேன். அந்த அகத்தியரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப அந்த ஃபாரஸ்ட்டில் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குது. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கீப் சைலன்ஸ் ஓபி டூ ரூல்ஸ், கீப் சைலண்ட்டாக இருக்குது. அது மலையாளத்துலேயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம், சைலண்ட்டாக போயிட்டுருக்கணுமா. இங்கே தான் அந்த யானைகள் அனிமல்ஸ்லாம் வாழ்கிற இடம், உச்சி பாயிண்ட். திடீர்னு இங்கே என்ன இருந்தாலும் வரலாம், அது பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இப்போ ஈரமாக இருக்குல்ல, இது மாதிரி பிளேஸில் கூட அட்டை இருக்கும். ஏன்னா சாணிலாம் இங்கே இருக்குது, இங்கே பில்லு நம்ம ஏன்னா இப்போ தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போச்சுன்னு இங்கே சொல்கிறாரு. யார்? நாராயண யானையை பார்த்துருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா காலைல பார்த்து யானை எங்களுக்கு பயம் காட்டிடுச்சு, அதனால் ஏன்னா பயமாக இருக்குது. மதம் பிடிச்ச யானைலாம் நம்ம பார்த்துக்கலாம், துரத்தி துரத்தி சாகடிக்கும், அது பயந்துகிட்டே தான் போயிட்டுருக்கு இந்த ஃபாரஸ்ட்டில், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து இந்த பாருங்கள் பக்கத்தில் கத்தாச்சி போட்டிருக்காங்களா, இப்போ ஒரு 4-5 பேர், அவங்க தான் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நம்மளுக்கு இந்த வழியாக நம்ம போகிறோங்களே வழித்தடம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்டில் கட் பண்ண வழித்தடத்தை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி தராங்க. இதுமாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரெடி பண்ணி தராங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. பார்க்கலாம் சின்ன சின்ன குட்டி குட்டி அருவியாக போயிட்டே இருக்குது பாருங்கள். நமக்கு முன்னாடி ஒரு அண்ணா போகிறாரு, யாருன்னு தெரியல, போயிட்டுருக்கார் ஒண்டியாக, தனியாக தனிமையாக வாழ்கிறாரா, தனிமையாக போயிட்டுருக்காரு. கிட்ட போய் பார்ப்போமா, இங்கே பாருங்க கீழே போமா, பச்சை பச்சைன்னு இருக்குங்களா, காலை வலி கூட்டுற அந்த பில்லு மேலே காலை வைக்கக்கூடாது, அது ஒரு உயிரணுமா, அதை யாரும் அழிக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல காலை வச்சு நடந்து போயிட்டுருங்க. இப்போ நம்மளோட கேங் பாருங்கள், அங்கே தான் இருக்காங்க, எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க நம்மளை ஸ்பீடாக ஏறி விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம ஏறுற பாதையை பார்த்தீங்கன்னாவே பாருங்கள், அள்ளுடுதா இன்னும். இதெல்லாம் ட்ரெய்லரு, நாளைக்கு தான் மெயின் பிக்சரே இருக்குது. இந்த பாறையில் கையில் பிடிச்சி நடக்கிறது, எதுவுமே இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் நடக்கிறது, அந்த வித்தை காட்டுறதெல்லாம் நாளைக்கு தான். இன்றைக்கி வந்து சும்மா சாம்பிள் பிளேஸ் தான் மாதிரி, நம்மளெல்லாம் விட்டு ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க இவங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வயசான காலத்தில் பாரு நடந்து போயிட்டுருக்காரு. எங்களுக்கு பின்னாடி வர கேங், எங்கள் கேங்கெல்லாம் பிடிச்சிட்டோம். அருண் அண்ணா நிக்கிறி எல்லாருமே நான் பார்த்துட்டோம். ஒரு ஆறு பேர் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி எப்படி ஏறிட்டு மட்டும் பாருங்கள். பாறையில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே கூலிங், ஒரு பக்கம் கூலிங்க, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் ஏசி காத்து, ஒரு பக்கம் ஆட்காத்து. செங்குத்தா ஏறோம், ஏறி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் போனக்காடு இப்போ நம்ம வந்த வழி தான் அந்த போனக்காடுலேருந்து வந்த வழி. இந்த வழியை வந்து இந்த வழியை நம்ம நடந்து போனோம்னா ஓகே. இந்த வழியை போனால் அகத்தியர் பார்க்கலாம். நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது புது புதிய நண்பர்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரோட செயல்பாடுகள், அவங்களோட எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இங்கே இப்போ இந்த நண்பர்கள்லாம் நம்ம இதுவரையும் பார்த்ததில்லை, இந்த கைடுலாம் இப்போ வரையும் பார்த்ததில்லை. இந்த அகத்தியர் மலையில் தான் இந்த கைடை வந்திருக்கும் பார்த்துருக்கோம். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன சாணி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டு மரவெட்டிலே இது ஒரு வித்தியாசமான காட்டு மரவெட்டியாக இருக்குது. பாருங்கள் இது வரையும் நான் பார்க்காத காட்டு மரவெட்டை. அதுக்கு பின்னாடியே இது ஒரு கொக்கி மாதிரி இருக்குது. இது கடைசியாக செத்து போயிடுவோம் என்னன்னு தெரியல. அவ்வளோ ஆபத்தான ஒரு மரவெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அகத்தியர் கூடம். வேறு 6 கிலோமீட்டர் தான், நாளைக்கு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணால் மட்டும் நாங்கள் போயிட்டு வரலாம். ஏ இப்போ 6 கிலோமீட்டர் தான் இருக்குது மேலே இருக்கிற அகத்தியர் பார்க்கறதுக்கு. இப்போ அவ்வளோ தான் நம்ம இங்கே பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அதிர்மலையா பேஸ் கேம்ப் 7 இதை மலையாளத்திலாம் போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்டை டேஞ்சரான அட்டைலாம் இங்கே தான் போயிட்டுருக்கு. காலுக்குள்ளே எதுவும் ஏறி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? செருப்பை காட்டெல்லாம் பயப்படாதீங்க. அட்டை இங்கே பாருங்க, அப்பயும் தேய்ச்சா கூட போகல. அகத்தியர் வச்சு இங்க வழிபட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டிஃபரெண்டான ஒரு பூ இருக்கு பாருங்க. இங்க ரெண்டு வழி போகுது. இங்க ஒரு அதிர்மலா பேஸ் கேம்ப், அதிர்மலா பேஸ் கேம்ப் அந்த வழியாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பேஸ் கேம்ப் தான் போயிருக்கோம். 7th கேம்ப் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 6 கேம்ப் கம்ப்ளீட் ஆகிட்டு 7th கேம்ப் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வந்து அதுக்கு கூட்டத்தில் ஒரு கேம்ப். அது மலைக்கு போற வழி, நாளைக்கு அது நாளைக்கு அந்த வழியே மலைக்கு போறது. இப்போ வந்து நம்ம போயிட்டு வாங்க கேம்ப்புக்கு போறது. இப்போ வந்து நம்ம கேம்ப் தான் போறோம், அதிர்மலை கேம்ப் 6 7th கேம்ப்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அட்டை அட்டை மரணத்தை காட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மரணம் மரணம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸாக இருக்குது. இது உள்ளே நம்ம போனால் அட்டையில் டேஞ்சர் ஆயிடுவோம். இங்கே ஏதோ சாமியாக இதுன்னு தெரியல வழிபட்டுருக்காங்க. பேஸ் கேம்ப் போகிற வழியில் நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ் இருக்குது. உள்ளே சின்ன சின்ன சாமியை வழிபட்டுருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டில்மெண்ட்னு ஒரு பழங்குடியினர் அவங்க வந்து இந்த கோயிலை வந்து வழிபடுவாங்களாம். எப்போன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இருக்கும் இந்த அகத்தியர். ஆனால் இதை பார்க்குறதுக்கு யாருக்கும் அலோடு இல்லை. அந்த செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு சொன்ன பழங்குடியினருக்கு மட்டும்தான் அலோடு. அன்னைக்கு வந்து சின்ன குழந்தையிலிருந்து பெரியான வயசான தாத்தா வரையும் பாட்டி வரையும் இந்த கோயிலை வந்து வழிபட்டு முக்கோடி தேவர்களும் இருக்கிற எல்லா ஜீவனுகளுக்கும் இங்கே பொங்க வச்சு சாப்பாடு பண்ணி ஒரு 3 நாள் பெரிய திருவிழாவாக இருக்கும். நாம் எல்லாம் இங்கே குளிருக்கெல்லாம் நம்ம பேஸ் கேம்பில் வந்து குளிர் இருதே அட்டை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இருக்காதான். நார்மலாக வந்து 3 நாள் நல்லா இங்கே சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3 கோடி தேவர்களுக்கும் செஞ்ச பூஜைகள் இங்கே வச்சிருக்கிற வழிபட்டு இந்த பழங்குடியினரோட கோயில் குலதெய்வம் இந்த அகத்தியரை வழிபட்டுருக்காங்க. இங்கேருந்து அகத்தியரை பார்க்குறதுக்கு போகலாம், இல்லைனா 3 நாள் இங்கே பெரிய திருவிழாவாக நடக்கும்.
ஒரு ரெண்டு பேர் சாமி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது, அங்கே ஒரு சாமி இருக்குது. இங்கே சித்தர்கள் வாழ்ந்த இடம், இங்கே சித்தர்கள் அமைதியாக இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணியிருக்காங்க, சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்படி ஒரு வழி இருக்குது, இந்த வழியை நம்ம இறங்கி ஓடிடலாம். சாதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் டே, வெல்கம் டு பேஸ் கேம்புக்கு வந்துட்டோமா. இதோட பேஸ் கேம்போட நுழைவாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்களாம் ஏதோ பெருசாக அப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். நம்ம இந்த ஏர்போ இந்த இது மாதிரி ஃபாரஸ்ட்டில் ஆர்மியில் இது மாதிரி தானே இருக்கும். இங்கே வந்து எதுக்கு இது மாதிரி குழி இருக்குன்னா, இங்கே வந்து ரெயின் அதிகமாக வரும், ப்ராப்ளம் வராதுக்கிறதால அனிமல்ஸ் வரும், யானை இது மாதிரி வரத்துக்கு தான் இது மாதிரி குழின்னு ஒண்டிட்டுருக்காங்க. இந்த சுற்றியும் பேஸ் கேம்பில் சுத்தம் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. அந்த பேஸ் கேம்பில் நம்மளுக்கு படி நம்மளுக்கு முன்னாடி வந்த நண்பர்கள் எல்லாமே இங்கே வந்து கட்டஞ்சாயாக தான் இங்கே ஸ்பெஷல். அந்த கட்டஞ்சாயக்கோசில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்த நண்பர்கள் எல்லாரையும் பார்க்குறோம். இவங்க எல்லாம் கர்நாடகாக்காரு. அவரோட பேர் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இங்கே வந்து என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்க்கலாமா. கை நல்லா வசதி இருக்குது. அது இல்லாமல் இந்த பேஸ் கேம்பில் வந்து அங்கே அந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்து சாப்பாடுற இடம், இது வந்து ஆஃபீஸர். இது வந்து நம்ம ஸ்டே பண்ணுறது. நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 16 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ட்ரெக்கிங் வந்து இங்கே வந்திருக்காங்க. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. இங்கே இருக்கிற சேஃப்டிக்கு இது எல்லாத்தையும் நம்ம படித்து பாருங்கள். உங்களுக்கு இங்கே இருக்கிற இதுக்கு மேலே இங்கே எப்படி இருக்கிறத அதை வந்து வேறு ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இதுவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி வந்த நண்பர்களை பார்க்குறோம் பார்த்தீங்களா, எல்லாம் எவ்வளோ ஃபிட்டாக, ஆனால் வயசான மாதிரி தான் இருக்காங்க, எல்லாம் ஃபிட்டாக. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பெட்டு, இங்கே வந்து பெட்டு தான் நெக்ஸ்ட். நம்மளுக்கு ஒரு பெட்டு தருவாங்க, ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு வராருல்ல நம்ம கூட பார்த்தா கிரி சார்ஜ் போடல ஆப்ரேஷன்லாம் பெட்டு எல்லாமே ஆளுக்கு ஒரு பெட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் நம்மளோட நாம் தூங்க போகிற இடம்னு சொல்லலாம். ஏதோ மலையாளத்தில் போட்டிருக்கு, பட் அது நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம தூங்குற இடம் அதுவும் இங்கே 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் பவர் தருவாங்க இந்த பேஸ் கேம்பில். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பவர் பேங்க், மொபைல் எல்லாமே, நீங்கள் வீடியோ கேமரா எது எடுத்தாலும் சேஃபாக, அதுக்கு 2 ஹவர்ஸ் மட்டும்தான், அதுவும் இங்கே 2 பிளக் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கேபிள் எடுத்து வந்து நீங்கள் சார்ஜ் போடலாம். இப்போ வந்து இதுலேயும் அட்டை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த அட்டையை எப்படிலாம் பார்த்து எப்படிலாம் சமாளித்தோம் அதெல்லாம் வேறு வீடியோவில் நாங்கள் பதிவிட போகிறேன். இப்போ நாம இந்த ஒரு சீரிஸ் வந்து ஒரு எப்படி ஒரு 7-8 சீரீஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த ஃபுட்டேஜ் எப்படி நம்ம எல்லாத்தையும் A to Z வந்து இந்த அகத்தியர் மலையில் என்ன நடந்தது, நாம் எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போக போகிறோம். ஜனவரி மந்த் திருப்பியும் நம்ம அந்த ட்ரெக்கிங் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்பயே நம்ம போகலாம். சரி, அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைமில் போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 17 பேருக்கு தனித்தனியாக அங்கே பார்க்குற அட்டையை பார்த்தீங்களா, அந்த அட்டை பாருங்கள், அட்டை அப்படியே முடிஞ்சிர அட்டை பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது. பங்கம் அங்கவா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ட்ராவலர் விஜயோட ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பேஸ் கேம்ப் வந்தோம். இங்கே பேஸ் கேம்ப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணுறோம். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு தலைவர் காட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேங்கோட லீடர், கேங் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். என்ன வந்தாலும் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் இவர் வந்து குட்டி பையன், சில குட்டி குட்டி நாராயண செகண்ட் டேல நாம ட்ரெக்கிங் பண்ற பிளேஸ் பாருங்க. அங்க பாக்குறீங்களா, கண்ணு கிட்ட தூரத்துல அந்த உயரமான ஒரு மலைக்கு மேலதான் அந்த அகத்தியர் இருக்காரு. அவரை பார்க்கதான் 6 கிலோமீட்டர் சுத்தி வளைச்சு அந்த மலையை நம்ம ஏற போறோம். அந்த த்ரில்லான பிளேஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பதிவிட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.